நான் சொல்ல ஜனநாயகம் விற்பனைக்குள்ளங்கிற படம் பார்த்தேன். ரொம்ப அருமையான படங்க. மதுவோட தீமைகளை, குடியோட கெடுதல்ல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா இனிமேல் யாருமே குடிக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க படம். டைரக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிங்க. இந்த மாதிரி மது கடைகளை மூடணும்னு எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்களோ அதை மதித்து மூடுறது தான் சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது படம். மொத்தத்தில் போர் அடிக்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தமாக படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஜனநாயகம் விற்பனைகள் இந்த படம் பார்த்துங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒரு சீனும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த குடியை பற்றி ரொம்ப விலைக்கு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இந்த படத்தை பார்த்தாங்கன்னா யாரும் வந்து குடிக்கிறதுக்கே வந்து மனசு வராது. எல்லாம் ஜனங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் படம். அது அவசியம் வந்து எல்லோரும் பார்க்கணும். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் வந்து ஜீவரத்னம். இந்த படத்தோட இயக்குனர் வேணு சார் கூட இந்த படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை எடுத்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லணும். அதாவது வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ நம்ம நினைக்கிற உரிமையெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம நினைக்கிறத கூட இன்றைக்கி ஒரு பொருளை வாங்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி டிவியில் விளம்பரம் வரதை பார்த்து நம்மளுடைய மனசு மாறி போயிடும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்ச மாதிரி ஓட்டு போடுற ஒரு உரிமை. அந்த உரிமையை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா நம்ம வார்டு மெம்பர்லேருந்து, கிராமத்து தலைவர்லேருந்து, எம்எல்ஏலேருந்து, எம்பியிலேருந்து சரியான ஆளை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அதை கூட நம்மளால் வந்து அந்த உரிமையோட நம்ம சரியாக பயன்படுத்தாமல் ஓட்டு போடுற அன்றைக்கி யார் வந்து நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க, யார் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க, யார் வந்து குவார்ட்டர் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயக கடமையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விற்றுறோம். குவார்ட்டருக்காகவும் பிரியாணிக்காகவும் நம்ம விற்றுறோம். அதனுடைய விளைவுகளால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும், திறந்த இடத்துல பார்த்தாலும் ஒயின் ஷாப் தான் இருக்குது. ஸோ ஒரு விளையிற நிலத்தில் ஆரம்பித்து வீட்டில் ஆரம்பித்து நடக்கிற பாதையில் எல்லா இடத்துலையுமே பாட்டில் இருக்குது. ஸோ இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம போகும்போது இதனுடைய நிலைமை என்ன நினச்சி பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து சின்ன பசங்கள்லாம் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயமா ஒரு கருத்தாக வந்து வந்து ஒரு படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு ப்ரொடியூசர் வேணு சார் அவர்கள் வந்து சொன்னதனுடைய காரணத்தில் எந்த விதமான கமர்ஷியல் பிரதிபலன் லாப நோக்கம்லாம் இல்லாமல் சமுதாயத்துக்கு ஒரு கருத்தை சொல்லணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை எடுத்தோம். நல்லபடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு 30-35 தியேட்டர் கிடச்சிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மீடியாவில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் எடுத்து மட்டும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஜனங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஸோ இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய கணவர்களோ இல்லை குடிக்கிற சின்ன பசங்களோ இல்லை வேறு யாருமே தயவு பண்ணி கண்டிப்பாக அந்த சரக்கை வந்து சாப்பிடவே மாட்டாங்க, திரும்பி வாழ்வாங்க. அதுக்கு கேரண்டி. தயவு பண்ணி இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகம் விற்பனைக்கு அல்ல என்ற படத்தினுடைய தயாரிப்பாளர் நான். குறிப்பாக பார்த்தா கிராமத்தில் வந்து மக்கள் வந்து எவ்வளோ வந்து குடியால் அவதிப்படுறாங்க, எவ்வளோ ஜனங்கள் குடியால் செத்து போகிறாங்க அப்படின்னு நேரடியாக கண்கூடாக பார்த்தவன் நான். அதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் பப்ளிக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இயக்குனர் ஜீவரத்னம் சார் நானே எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கினோம். இந்த மிகப்பெரிய வெற்றிகரமான படமாக வந்திருக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் இந்த படத்தை பார்த்து மிக சிறப்பாக கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. மக்களும் திருந்துவாங்க, கண்டிப்பாக திருந்துவாங்க, 100% திருந்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு எடுத்திருக்கோம். கண்டிப்பாக பார்த்தா நீங்கள் அத்தனை பேரும் ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்து நல்ல நிலையை திருந்துவீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த படத்தை மேலும் வெற்றி பெற செய்ய உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி. ஜனநாயகம் விற்பனைக்கல்ல இந்த படம் பார்க்க வந்திருக்கோம். படத்துடைய மெயின் தீம் பார்த்திங்கன்னா குடி குடியை கெடுக்கும். இதுதான் படத்துடைய மெயின் தீம். ஆட்சிகள் வந்து மாறிக்கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் காட்சிகள் மாறவில்லைன்ற மாதிரி. என்னென்னா கவர்மெண்ட் மாறிட்டே தான் இருக்குது, ஆனால் எந்த கவர்மெண்ட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து குடியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த கவர்மெண்ட்டும் அதை பண்ணலை. இந்த படம் வந்துட்டு அதை தான் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அதே போல் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு இளம் விதவைகள் வந்து அதிகம், ஏன்னா குடியினால் பல பேர் வந்து இறந்து போகிறாங்க. அந்த விஷயமும் இதில் வந்து நல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. யாழினி ஜனநாயகம் விற்பனை கல்ல மூவியில் நான் வந்து கோதண்டமுக்கு வைஃப் கேரக்டர் பண்ணியிருக்கேன். காமெடி ப்ளஸ் பொலிட்டிக்கல் சீன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு
வீட்டுக்கு இருக்கிற ஒரு முதல் உரிமையாக ஒரு ஆண் தான். ஸோ அவங்களே வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு இப்படி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதுனால ஒரு ஒய்ஃப்க்கும் சரி ஒரு குழந்தைக்கும் சரி ஒரு நல்ல நேம் இல்லை, நேமே ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஆண் கரெக்டாக இருக்கணும். ஒரு ஆண் தோணு இல்லைன்னா ஃபேமிலியே வந்து நேம் ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு நாமளே வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக நல்ல ஒரு கண்டென்ட்டோட இவங்க மூவி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் ஜனநாயக விற்பனை பேசுவோம் ஜனநாயக விற்பனை கல்லன்ற படம் பார்க்க வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படம் பார்க்குறவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மெயினாக அவங்க தான் பார்க்கணும். பார்த்தானா அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது ஏதுன்றது தெரியும். இது ஃபேமிலி படம்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல கருத்து இருக்குது. குடிகாரங்களாம் திருந்தது இது இந்த படத்தை பார்த்தா ஒரு வாய்ப்பு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம், பாருங்கள் வாங்க. சந்தோஷம்.